தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 50 ஆண்டுகள் கடித்து ஏப்ரல் மாதத்தில் புயல் உருவாகி அது தமிழகத்தை நோக்கி வர உள்ளதாக புயல் குறித்து சுவாரஸ்யமான தகவல் ஒன்று தற்போது வெளிவந்துள்ளது. தமிழகத்தை நோக்கி வரும் ஏப்ரல் 29ஆம் தேதி புயல் ஒன்று வர இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கு ஃபானி என்றும் பெயரிட்டுள்ளனர். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருப்பதாகவும் அது படிப்படியாக தமிழகத்தை நோக்கி நகரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதனை அடுத்து ஏப்ரல் 29ஆம் தேதி தமிழகத்தில் புயல் கரையை கடக்கும் என்றும் அறிவித்துள்ளது. இதனால் கனமழை இருக்கக்கூடும். மேலும் தமிழகத்திற்கு வரும் ஏப்ரல் 30, மே 1 ஆகிய தேதி ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. 80% இந்த புயல் தமிழகத்தில் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளது. புயல் கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் பெரும்பாலும் 150 கிலோமீட்டர் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் தமிழகத்தை நோக்கி புயல் வர உள்ளதாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பாக கடந்த 1966ஆம் ஆண்டு ஏப்ரல் இறுதியில் உருவான புயல் மட்டுமே தமிழகத்தை தாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்பொழுது ஏப்ரல் இறுதியில் உருவாகும் இந்த புயல் தமிழகத்தை நோக்கி வரவுள்ளதாகவும் இன்னும் 24 மணி நேரத்திற்கு பிறகு எந்தெந்த மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை கணிக்க முடியும் என்றும் அவர் கணித்துள்ளார். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். சேனல் உபயோகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.